மச்சி, இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக இருக்கும். ஆக்சுவலாக மச்சி, பசங்க நிறையா தப்பு பண்ணுறீங்க. இந்த பொண்ணுங்கிட்ட பேசும்போது நிறையா தப்பு, அதுவும் குறிப்பாக ஒரு பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ணணும், அந்த பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை போய் அப்ரோச் பண்ணி பேசுகிற டைமில் நிறையா தப்புகள் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேசக்கூடாது, எது மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது, எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், ஒரு பொண்ணோட வெயிட்டை பற்றி எப்பயுமே பேசவே பேசாதீங்க. அது அவங்க ஃபீலிங்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணும். நீ என்ன வெயிட்னு கேட்காதீங்க, ஜிம்முக்கு போறியான்னு கேட்காதீங்க. இந்த வெயிட் சம்மந்தப்பட்டதே உள்ளே வரக்கூடாது, அவ்வளோதான். வெயிட் சம்மந்தப்பட்டது உள்ளே வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் அவுட்டு, கெட் அவுட், அவ்வளோதான். சிம்பிளாக நடந்து போயிடுவா, இல்லையா திட்டிட்டு போவா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆல்ஃபா உமன் அப்படின்னா திட்டிட்டு போயிடுவா. ரெண்டாவது, அவளோட ஃபேவரட் ஃபுட்டை பற்றி சொல்லும் போது வா அப்படின்னா எதுவும் பண்ணும். எதுவும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அப்படியே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதுக்கு ரியாக்ஷன்லாம் எதுவும் கொடுக்காதுங்க. இதுவா அதுவா சாப்பிடுவேன், அது குள குளன்னு இருக்குமே. வேணாம் மச்சி, வேண்டவே வேணாம். மொத்தமாக அவ்வளோதான், நீங்கள் குள குளன்னு ஆயிடுறீங்க. அவங்கள ஒரு மாதிரி செஞ்சு விட்டு போயிடுவா. மூணாவது, அவள் ட்ரெஸ்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ட்ரெஸ் உண்மையிலேயே செட் ஆகாத மாதிரி தான் பொண்ணுங்க போட்டு வருவாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோதான், துண்டை காணும் துணியை காணும், நீங்கள் ஓட வேண்டியதான். வெரி சிம்பிள். அந்த அவ்வளோதான், சில விஷயங்கள்லாம் அப்படி தான். நீங்கள் வேணும், அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜஸில் இது மாதிரி சின்ன சின்ன இது நீங்கள் பண்ணணும். நாலாவது, எப்பையும் பணம் போய் வாங்காதீங்க, போரோ பண்ணாதீங்க. நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னா அட்ஸ் ஓகே, போய் நம்ம வாங்கிட்டு அப்படி ரூபா கொடுக்க மாட்டோம் பசங்க, அது வேறு விஷயம். அந்த பொண்ணை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போய் அந்த பொண்ணை போய் கடன் வாங்கி அப்படியே நிற்காதீங்க. மேபி அப்படியே காசு கேட்குற மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் தவிர, ஆனால் அது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக இருக்கும். ஸோ பணம் வந்து எதுவுமே வாங்காதீங்க. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை, நீயே பிளான் பண்ணு அப்படின்னு சொல்லாதீங்க. இது எதை குறிக்கும் அப்படின்றால், உங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் கெப்பாசிட்டியே இல்லை, யூஆர் நாட் அ ஆல்ஃபா தேர், என்ன வேணுன்றதே உங்களுக்கு தெரியலை. அதனால நீங்கள் முன்னாடி நில்லுங்க. யூ பி சம்வன் ஹூ டேக் டெசிஷன்ஸ் அண்ட் டூ திங்ஸ் அக்கார்டிங்லி. உங்களுக்கு வந்து பிளான் பண்ண தெரியும், நீங்கள் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க. வந்து ஒரு இஸ் நாட் அ பாய், ஹீஸ் அன் அடல்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இஸ் நாட் அ பாய், ஹீஸ் அ மேன் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆறாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த பையன்கிட்ட ஏன் நீ போய் பேசுகிற, இந்த பையன்கிட்ட ஏன் போய் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. உண்மையிலே ஒரு கெட்ட பையனாக இருப்பான், நீங்கள் போய் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் போய் கொஞ்சம் காண்டாவீங்க. அதனால் அந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆல்ஃபா அப்படின்ற ஆள் வந்து ஹீல் பி ஸோ கான்ஃபிடென்ட், அந்த பையன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஏய் நீ எவன் வேணாலும் போய் பேசுங்கடா, ஆனால் நான் வந்து சாலிடாக நிற்பேன், நான் துண்டா, எந்த பொண்ணு என்னை விட்டு போக வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னா இது மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. ஓகே கைஸ், இது வந்து பார்ட் ஒன்னு நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அதுக்கடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கவும் கூடாது. ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணை மட்டும்தான் பார்க்கணும், மித்ததெல்லாம் பண்ணக்கூடாது. அது போக சில செயல்கள்லாம் இருக்குது, அதை பற்றி அடுத்த பார்ட்டில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.